Hi everyone, assalamu alaikum. Welcome back to my YouTube channel. இன்று நான் டெய்லி விலாக் ஆக்கிறேன். சுபைத்தை பிரிச்சிட்டு ஜாவு தொலத்தை ஒரு விலாக் ஆக்கி திட்டுறேன். பின்ன ஜன்று ரெசிபிஸும் நான் ஆட் ஆக்கிறேன். நீங்கள் ஸ்கிப்பாக கண்டு நோக்கோரும். ஸ்கிப்பாக கண்டு நோக்கிங்க நீங்கள் கரெக்டு ரெசிபிஸும் கொண்டு வரும். அப்போ ஈ வீடியோ ஆரங்க ஃபஸ்ட்டு நோக்குறன்ட்டாங்க நல்ல சேனலில் சப்ஸ்கிரைப் ஆக்கிறத மறக்கண்டா. மொட்டை உள்ள பெல் பட்டனும் ப்ரெஸ் ஆக்கோரும். சுபைக்கு நிஸ்கரிச்சிட்டல்லாயோ பின்ன நாஷ் ரெடியாக்கோ கொண்டு கிச்சனுக்கு வந்த அப்போ இன்று நான் நாஷ் ஆக்குறேன் புட்டு ஆக்கான்ட்டு அப்போ பூப்பால பிண்டி அது நாளுக்கு மாத்திர நல்ல மாவில் அங்கே இண்டு சேஞ்சு தெல் புட்டு ஆக்க சொன்னேன். இன்று சுபைக்கு தெல் ஜீரகத்தை கஷாய ஆக்க சொன்னட்டும் இது நாங்கள் தடி டயங்கும் இல்லை எங்கள் வெயிட் லாஸ் ஆக்குறவங்கும் இல்லை எங்கள் பீரியடோட முன்னாலோ ஒரு பயர் நம்மளால் இருக்கிற பீரியடாக பின்ன மிக்கிற அப்போ இது நாங்கள் பீரியடாவோட ஒரு நாலு நாள் முன்னோல் நாங்கள் இங்கே நான் கஷாயாக்கி குடித்தேங்க நாங்கள் பயர் நம்மளை மாத்திரம் இன்னும் மிக்கல. நான் ஜீரகம் பின்ன மெத்தையிட்டு கஷாய ரெடி ஆக்கிறேன். நீங்கள் உங்கள் மெத்தை பேண்டந்தா எங்கள் ஜீரகத்திலும் ஜீரகம் ஒன்றிட்டு மீ கஷாயாக்கா எங்கள் மெத்தையிட்டு எங்கு நாங்கள் எனும் நல்ல பவுடர் குறந்துட்டிங்கன்னா அதில் நான் இண்டு புட்டாக்குறேன். இது ஒரு மூணு பக்கம் கழுகிட்டு இதுக்கு தெரியல உப்பு இட்டுனாங்க கரெக்டாக மிக்ஸ் ஆக்கிங்க வைத்து புட்டாக்குற இடைந்தேங்க அதிலே ஆக்கிங்க வைத்து இல்லைங்க நானூட ஆக்கி வந்துட்டுள்ளே இட்லி ரெக்கின்னத்துக்கு இது தெளிவிட்டு அதில் மேலுக்கு தெல் தேங்கிட்டு ஃபஸ்ட்டுக்கு தெல் தேங்கிட்டுறேன். பின்ன ஈ புற்று இட்டுத்து புற்று பொடி இட்டுத்து பின்ன அதிரும் மேலுக்கு தெல் தேங்கிட்டுத்து நான் தொந்தர காலத்தில் எதிரோ வேப்பாட்டி தேடுக்கிறேன். புட்டுக்கு தெல் கறியும் யாரமே அப்போ இறச்சிற கறின்னு அங்கேனா புட்டு ஆக்க சேர்ந்துட்டு கோல்ட கறி பின்ன கடலடு கறி இந்த எங்கே நல்ல டேஸ்ட்டாக வரும். கேரளத்துலலாம் ஃபேமஸ் கடலடு கறியும் புட்டெல்லாம் பின்ன நாங்கள் உங்கள் புட்டு ஆக்குறீங்க அங்கட்டமே போயிட்டு புட்டு பொடி கொண்ட வரணுன்ட்டு எந்தும் இல்லை. நாங்கள் உங்கள் பெல் தருமிங்கனமே பொடி ஆக்கிட்டு நாங்கள் இதே ஸ்டைலில் நாங்கள் ஆக்கிங்க புட்டு எங்கே நிற்கிறோம் அதே டேஸ்ட்டாக வரும் நாங்கள் பின்ன இதுக்கு குரல் மதுரை இட்டு தும் தின்னடாரு பந்தார பின்ன பாலெல்லாம் மிக்ஸ் ஆக்கிட்டு அதுவும் அங்கனமே அதுவும் நல்ல டேஸ்ட்டு மாவுடும். நானும் இல்லிட கிண்ணத்துக்கு ஃபஸ்ட்டுக்கு எல்லாம் தேங்கி இட்டுத்து தெல் பின்ன ஈ புற்று பிட்டு இட்டுத்து பின்ன அதில் மேலுக்கு தெல் தேங்கி இட்டுத்து இதில் ஒரு பத்து நிமிஷம் பேப்பாட்டி தெடுக்கிறேன். நமக்கு இது சும்மா லேட்டும் இல்லை பேகமே பேவகும் பேவிடும். புட்டு ஒரு சைடில் பேகு வச்சுட்டு பின்ன நான் அரி கழுகிட்டு சோறுக்கும் வச்சோன்ட்டுள்ள உச்சத்தது அப்போ ஈ அரி தெல் லேட்டு பேவுறேன். அப்போ நான் இப்போவே வச்சுட்டு தமிழ் வச்சுங்க ஒரு கண்டா மட்டுக்கும் கரெக்டு வெந்துட்டு வைக்கிறேன். அங்கே அரியெல்லாம் கழுகிட்டு வச்ச பேவோகும் பின்ன நாஷ்ட தின்ன சொன்னட்டு கண்ணை வச்சோன்ட்டுள்ளேன். கண்ணத்துக்கு நான் பந்தர தெல் குரோடி ஆயிடுறேன் பின்ன சேத்த பொடி தெல் ஆறிடுறேன் தெல் ஸ்ட்ராங்கில் சுபைத்தை நாஷ்டம் தின்னுட்டுள்ளேன். நாஷ்டம் தின்னது வரும்போத்துக்கு சோறெல்லாம் பயசிட்டெல்லாம் ஃபுல் தூங்கி தின்த்து அங்கே சோறு நான் ரைஸ் குக்கரில் தம்முள் வச்சிடறேன். பின்ன அதை சோறை மேல் வச்ச தண்ணீரும் ஜக்கு வீத்திட்டு அதுவும் வச்சுட்டு பின்ன தூங்கியதெல்லாம் ஃபுல்லும் க்ளீன் ஆக்கான்ட்டு அப்போ அப்பமே க்ளீன் ஆக்கிங்கு நாங்களை சொரம் பேக விடும் இல்லைங்க அது உணங்கி தவிடகை பிரித்து தந்தேங்க பின்ன அது கல்கோகும் லேட்டு மிக்கிறேன். அப்பமே க்ளீன் ஆக்கிங்க கிச்சன் க்ளீன் ஆகிக்கிறேன். கேஸில் அழிக்கெல்லாம் போய் தின்த்து சோறு தெளியெல்லாம் அப்போ அதெல்லாம் ஃபுல்லும் க்ளீன் ஆக்கிட்டு பின்ன சிங்கெல்லாம் க்ளீன் ஆக்க உண்டு அங்கே அதெல்லாம் க்ளீன் ஆக்குறேன். Thank you.
ചോറ് തൂങ്ങില്ലെങ്കും നാസ്റ്റാക്കിങ് ഇപ്പോൾ പൂപ്പാലക്കെങ്ങു എല്ലാം ഫുൾ ഗ്യാസ് മേലും പിന്നെ കീലും ഞങ്ങളെ സീറ്റിലും എല്ലാം തൂങ്ങിട്ടിക്കറല്ലേ. അപ്പമേ നാ എല്ലാം കറക്റ്റ് ക്ലീനാക്കിട്ട് എടുക്കുക. അപ്പമേ പിന്നെ ഇല്ലെങ്കിൽ കറിയാക്കിങ്ങും അത് തുള്ളും മൊത്തം പേച്ചതെല്ലാം ഫുൾ പാരി തിക്കറ്. അപ്പം നാ ഫുൾ ഗ്യാസ് ഇതെല്ലാം എടുത്തിട്ട് ക്ലീനാക്കിത്തെ വെക്കറേ. அப்பவே நாங்கள் தோத்தி எடுத்தேங்கு நாங்கள் அது வணங்கி துமிக்கல் இப்போ பிட்டாயங்க கறியாயங்க கரெக்டு நாங்கள் கதை தோத்தி அப்பமே போகணும். இல்லைங்க ஒரு அரை கண்டை ஒரு கண்டை போயங்க அதை அப்படிக்க வணங்கி துப்பிடிச்சே தேக்கிறது. பின்ன அது கரெக்ட் நாங்கள் உறுதித்தை எடுத்துக்கணும். அப்போ இங்கே நாக்கிறதுல வேகமே ஆகிட்டு சொல்கிறோம். பின்ன தெல சிங்கெல்லாம் கழுகிட்டு அதுவும் க்ளீன் ஆக்கான்ட்டு ഉച്ചയ്ക്ക് തരക്കറിയുടെ ചാറാക്കാനിട്ട് അപ്പം അൽസന്ദ്ര പിത്ത് ജാവും നെഞ്ചിരും നെനപ്പില്ലാന്നിട്ട് അത് ഇപ്പം നാൻ തണ്ണി പയപ്പാട്ടിത്ത് ഇത് ഭീത്തി വെച്ചിരെ. അപ്പം അത് നല്ല നെനയർ ഒരു ജണ്ട് കെണ്ട നങ്ങിതും ഇങ്ങനെ വെച്ചെങ്കിൽ നങ്ങൾക്കും നല്ല നെനയർ. പിന്നെ തെല് റൂമുടെ ഈ ചെറിയൊക്കെ പാട്ട് അതെല്ലാം തെല് ക്ലീനാക്കുകയും ഫുൾ ധൂളെല്ലാം പിടിച്ചിരുന്ന് അങ്ങനെ അതും തെല് ക്ലീനാക്കാനിട്ട് ഈ ഗ്ലാസ്ര പ്രേമ പിന്നെ ഈ വലിയ മൊമെൻ്റെല്ലാം എടുത്തിട്ട് തോത്തകോൾ ഇതെല്ലാം നാണ് ഗമ്മിട്ടത്തെല്ലാം അവിടെ അണ്ടുപാട്ടിത്ത് വെച്ചിരാം. ഈ ചെറിയതുകളിട്ടത്തെല്ലാം വലിയതുക്ക് നാണ് ടൂവേ ഗമ്മിട്ടത്ത് അവിടെ ഇതെല്ലാം അണ്ടുപാട്ടിത്ത് വെച്ചിരാം. ഇല്ലെങ്കിൽ ചെന്നെങ്കിൽ കപ്പാട്ട് ചെറിയ അതിൽ മൊമെൻ്റ് ഉള്ളത്തിൽ വലിയ കൊണ്ട് ചെന്നിട്ട് കിൽബുള്ളി ചെന്നിട്ടും അങ്ങനെ വെച്ചിരെ. ഉച്ചയ്ക്ക് തരക്കാരിയുടെ ചാറാക്കാനിട്ട് ചവുത്ത ബട്ടാട്ട പിന്നെ അൽസന്ദ്ര വിത്തിട്ടെടുത്ത് ചാറാക്ക ചെന്നിട്ട് മിക്സില് പാതി ചവുത്ത മീൻത്ത് പിന്നെ ജണ്ട് ബട്ടാട്ട പിന്നെ തെല്ലാം അൽസന്ദ്ര വിത്തിട്ട് ആക്കറേ. അപ്പോൾ ഫസ്റ്റ് നാ കായ അരച്ചിട്ടെടുക്ക ചാറുക്ക് ഒരു പാനക്ക് ഒരു ജണ്ട് ടേബിൾ സ്പൂണ്ട് എത്ര കൊത്തമ്പാരി ഒരു ടേബിൾ സ്പൂണ്ട് എത്ര ജീരക പിന്നെ നാല് ഇത് ചുവപ്പ് മുളകും പിന്നെ നാലരി വെല്ലുള്ളി ഇതിട്ടിത്ത് തെല്ലാങ്ങ വറുത്തുക്ക. ഇത് വറുത്തോ പിന്നെ ഞങ്ങൾ തേങ്ങിട്ടെങ്കായത്തോ ഒരു അഞ്ച് നിമിഷം ഇതിൽ കറക്റ്റ് വറുത്തിട്ട് പിന്നെ ഞങ്ങൾക്ക് എത്ര വേണം നോക്കിയിട്ട് തേങ്ങിട്ടെങ്കായത്ത് കാരം അങ്ങനെമേ നിങ്ങൾക്ക് മുളക് വേറെ വേണം ഉണ്ടായെങ്കിൽ ഒരു ജണ്ട് മുളക് വേറെ ഇട്ടത് നിങ്ങൾ അരച്ചെങ്കായത്ത് ഞാനിത് മിക്സിയിൽ അരച്ചിട്ടെടുക്കറേ. ഇപ്പം ഇതൊരു അഞ്ച് നിമിഷം ചപ്പാവട്ട് അത്രയ്ക്ക് തരക്കാരി എല്ലാം മുറിച്ചിട്ടെടുക്കറേ. തറക്കറി ചാറാക്കടെങ്ക ഉറക്കണിങ്ങ ഇങ്ങനെ ട്രൈ ആക്കിയിട്ട് നോക്കറും നല്ല ടേസ്റ്റ് ആവിടും. ഞങ്ങൾക്ക് നാഷ്ടത്ത് കയങ്ങും ചോറ് കയങ്ങും നല്ല ടേസ്റ്റ് ആവിടും. നിങ്ങൾ ഉറക്ക ഇങ്ങനെ ട്രൈ ആക്കിയിട്ട് കമൻ്റ് ആക്കിയിട്ട് ചൊല്ലും. ഇത് ഞാൻ ഉച്ചയ്ക്ക് തക്കണ മാത്രം കറിയാക്കറ ചാറ് പിന്നെ ജാവും ഇറച്ചിര കറിയാക്കാനിട്ട് അതെല്ലാം ക്ലീനാക്കിയിട്ട് വേപ്പാട്ടിത്തെല്ലാം വെക്കറേ. പിന്നെ അത് ജാവും മുളവിട്ടത്തെല്ലാം വേക്കാൻ ചെന്നിട്ടു. ഇപ്പം ഞാനിത് ഉച്ചയ്ക്ക് തക്കണ ഈ തറക്കറി ചാറും പിന്നെ മീൻ വന്നെങ്കിൽ മീൻ എടുക്കാനിട്ട് ഞാൻ കുക്കറിൽ ഈ ചാറ് റെഡിയാക്കറേ. ഫസ്റ്റ് അൽസന്ദ്ര വിത്ത് പിന്നെ ടൊമാറ്റ നീരുള്ളി മഞ്ഞൾപ്പൊടി പിന്നെ ഉപ്പ് തണ്ണി വിത്തിയിട്ട് അൽസന്ദ്ര വിത്തറ് വേപ്പാട്ടിട്ടെടുക്കറ ഒരു നാല് വിസിലാക്കിയിട്ട് പിന്നെ ഈ തറക്കറിയെല്ലാം ഇട്ട് തറക്കറിക്ക് ടൊമാറ്റോ നീരിലും ചുമ വേണ്ട. ഞാനൊരു ചെറിയ ടൊമാറ്റോ എടുത്തോണ്ടേ പിന്നെ പാതി നീരുള്ളി അത്രമേ ഇട്ടേ. യാറ ഇട്ടെങ്കും നല്ലാവില്ല ടൊമാറ്റോ നീരല്ലി അത്രമേ ഇട്ടെങ്കിൽ നല്ല ടേസ്റ്റ് കൊടുക്കാറിയും.
அப்போ அலசந்திரம் வித்துற ஃபஸ்ட்டுக்கு பேப்பாட்டி எங்காய்த்து இந்த இப்போ பருத்து வச்சு தேங்காயம் செப்பாயிடு அதில் நான் அரைச்சி தடுக்கிறேன். தண்ணி பீத்திட்டு இதில் நான் அரைச்சி தடுக்கிறேன். அத்திரை அலசந்திரம் பித்தும் பெந்தரும் இப்போ நான் பட்டாட்டம் பின்ன சவுத்தை இட்டுத்து அதில் தண்ணி வீத்திட்டு இதில் கரெக்டாக மிக்ஸ் ஆக்கிட்டு ஒரு விசில் ஆக்கிட்டு எடுத்தது. இப்போ நான் அரைச்சி வச்ச காயம் வீத்திட்டு எல்லாம் கரெக்டாக மிக்ஸ் ஆக்குறேன். தண்ணி வேணும் கண்ணிங்க மாத்திரை வீத்தேங்க வைத்து இல்லைங்க வேண்டாம். அப்போ இதை நல்லா பயச்சு சாத்துக்கு இதில் பேவ் சொப்பிட்டேங்க நாங்கள் சாறு ரெடி ஆகிடும். உப்பு வேணும் டேங்க நோக்கித்து நாங்கள் இட்டேங்க வைத்து அத்திரக்கு மீனும் வந்து ஆனால் அயில பின்ன கொலச்சருக்கு விளஞ்சிரு எல்லாமே இருந்து அப்போ நாங்கள் எடுத்துற அயில 100 ரூபாய்க்கு 4 அயில. இப்போந்தும் ஈ மழை காலத்தில் மீனுக்கும் ரேட்டும் ஏறாமே அப்போ ஒரு மீடியம் சைஸ் ரயில 100 ரூபாய்க்கு 4 கிட்டிரு. ஏன்னா இதில் முறிச்சிட்டு க்ளீன் எல்லாம் ஆக்கிட்டு பத்து பாட்டை சொன்னட்டும் அரைச்ச முளை விட்டுத்து பத்து பாட்டான்ட்டு அப்போ அது நல்ல டேஸ்ட்டு ஆகிடும். புளியெல்லாம் இட்டுத்து பத்து பாட்டுறேன். இந்த மண்ணடு விசையெல்லாம் இங்கே ஏனும் டேஸ்ட் ஆகிடும். இப்போ நாங்கள் இந்த மண்ணடு விசையில் மீன் பத்து பாட்டிறேன். நாங்கள் ஹையஸ்ட் ஆகிட்டு மீனக்கறி எல்லாம் மண்ணடு விசையில் ஆக்குறேன். ஏன்னா இண்டந்தும் நல்ல மலம் வந்துட்டேன். சொரல்லாயிட்டு பின்ன குளிச்சிட்டு நிஸ்கரிச்சிட்டு எல்லாம் பின்ன உச்சத்து சோறுன்னான்ட்டு அப்போ நான் மாங்கிந்து அங்கே மாங்கியெல்லாம் கட்டாக்கித்து வச்சிடறேன். பின்ன உச்சத்து சோறெல்லாம் உண்டு தாய்ப்பின்ன தெரியலிங்கன்னா பத்து மந்த்து தச்சிட்டு சோறுண்டு தப்பமே கிடக்கோக்கும் தீரல்லே ஒரு அரை கண்ட இல்லை ஒரு கண்ட புட்டுத்து தெளி நரைங்கன்னா கிடந்தத்திங்கன்னு நிற்கிறேன். அசருக்கும் அங்கனமே நல்ல மழை வந்துட்டு ஒருக்க பண்ட மலை ஒருக்க நிற்கிற அங்கே மேயன்ட்டு பின் அசத்த சாயத்துக்கு மேகி ஆக்கி தின்னு மேகியும் பின்ன கண்ணா பின் மலை வந்துட்டு இக்கும்போது வெச்சேந்து இங்கே தின்னோக்கிந்த நல்லா வரும். நீர் வச்சம்மா இல்லைங்க பாலப்பம்மா ஈஸியில் ஏதாவிடாக்கும் அதை ஆக்கிட்டிங்கன்னா சாய குடிக்கோக்கும் நல்லா வரும். அசர சாயெல்லாம் குடிச்சிட்டாயோ பின்ன இங்கே நம்ம தெளிக்கிறோடலாம் தெல்ல களிப்பாட்டி தெல்லாம் பின்ன என்ன மோந்திக்கு நிஸ்கரிச்சிட்டு ஓதி தல்லாயோ பின்ன ஜாவுத்து நாஷ்டத்தை தான் இல்லைங்க சோறா இந்த மாக்கு வைக்கிறோம். அப்போ டெய்லி நாங்கள் நாஷ்டமே ஆக்குறேன் இண்டு நெய்ச்சோறு ஆக்கான்ட்டு நான் இறச்சி நான் நுப்பாட்டு மேலே க்ளீனாக்கி தலை வச்சுட்டிருந்தேன். பேப்பாட்டித்தை வச்சிறேன். இப்போ அது முளை விட்டுத்து பேப்பாட்டித்தை எடுக்கிறேன். பின்ன குக்கரில் நான் இண்டு நெய்ச்சோறு ரெடி ஆக்குறேன். ஈஸியில் ஆக்கித்தை எடுக்க நாங்கள் ஒரு 10 நிமிஷமாயோடு குக்கரில் ஆக்குறேங்க. அப்போ இதான் நான் ஃபஸ்ட்டுக்கு தேங்காய் வீத்திறேன். தேங்காய் வீத்திட்டு நீர்லி கட்டாக்கி திட்டுறேன். பின்ன கெத்தில் அவங்க இந்தங்கிட்ட எங்கைத்து பின்ன பேவ் சொப்பு இதை திருட்டுத்து தெல்லு நாங்கள் இதில் ஃப்ரை ஆக்க நாங்கள் நெய்ச்சோருக்கு யூஸ் ஆக்கிடாரி கந்த சலாரி. அப்போ நான் ஈ இடத்துல முக்கால்ல நான் அரி எடுத்துட்டுறேன். தண்ணி மங்கனமே ஜண்டு பக்கம் நான் தண்ணி வீத்துறேன். அப்போ இங்கேந்த இடத்துல எடுத்தேங்க தண்ணி வீத்தோக்கு ஈஸியாக ஒரு சொன்னட்டும் இங்கேந்த இடத்துல நான் அரிட்டேன். பின்ன இதுக்கு சர்ச்சி வச்ச கேரட்டும் கொத்தமரி சொப்பு டேஸ்ட்டுக்கு தக்கனா உப்பு இது இத்திரைட்டுத்து நாங்கள் இது பேக் ஆட்டத்தெல்ல தண்ணி பேச்சு சாத்துக்கு அரிட்டேங்க வைத்து இறச்சிற கறியும் ரெடி ஆயிட்டு ஈ ரெசிபி நான் இட்டுறேன். நான் யூடியூப் சேனல் உண்டும் நீங்கள் நோக்கிக்கிங்க நோக்கிறோம். அதுவும் அங்கனமே ஈஸி ரெசிபி இறச்சிற கறி எடுது டேஸ்ட்டும் அங்கனமே நல்ல டேஸ்ட்டும் ஆகிடும். நெய்ச்சோறுக்கு நல்ல டேஸ்ட் ஆகிடும். ஆ டைப்லாம் கறி ஆக்கிங்க தண்ணி பேச்சுத்து இப்போ நாங்கள் கழுகி வச்சு அரி இட்டுத்து பின்ன 1 டேபிள் ஸ்பூனில் தர நெய் இட்டுத்து இதில் நாங்கள் கரெக்டாக மிக்ஸ் ஆக்கிங்க வைத்து அப்போ நெய் இல்லைன்ட்டா எங்கள் வேண்டாம். நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எண்ணெய் வீத்திட்டிருக்கிறல்ல அதே மாதிரி ஆகிடும். நானோட தேங்காய் எண்ணெய் வீத்திறேன் ஃபஸ்ட்டுக்கு. இப்போ அரி இட்டுத்து இதில் நாங்கள் மிக்ஸ் ஆக்கிட்டு ஒரு விசில் ஆக்கிட்டு எடுக்க குக்கரை முச்சு வச்சுட்டு ஒரு விசில் ஆக்கிட்டு பின்ன நாங்கள் இதில் ஆஃப் ஆக்கிட்டு தம்மும் எடுத்தேங்க வைத்து பின்ன ஜண்டு விசிலெல்லாம் ஆக்கிங்கு
நாங்கள் சோறு முத்தை வரும் முத்தை எங்கே நாங்கள் டேஸ்ட்டுமாக இல்லை ஒரு விசியில் நாங்கள் சோறு நல்லா வெந்துட்டுருக்குறோம் ஏன்னா அது அங்கனமே தம் எடுத்தேங்க தப்பாமே தம் எடுத்துட்டு முச்சி அங்கனமே முச்சிட்டேக்காட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லைங்க காகண்டை புட்டுத்து நாங்கள் முச்சி எடுத்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆக்கிங்க இத்தான் குக்கரில் நெய் சோறு ஆக்குறேங்க இத்தனைமே சோறு உள்ளே நீங்கள் ஒருக்க போய் நீங்கள் ட்ரை ஆக்கிட்டு நோக்குறோம் மற்ற ஒரே விசில் ஆக்கிங்க இத்து இந்த நோக்கிங் நீங்கள் கொண்டாவும் சோறு ஒரு முத்தம் ஆயிட்டில் கரெக்டு வெந்துரு பின்ன தெல் கோழி பாட்டி வச்சதுன்ட்டு அதுவும் காய்ச்சி தெடுக்கான்ட்டு ஆனால் ஜாவுத்தது நெய் சோறும் இறச்சிரக்கறி கோழி காய்ச்சது இது இத்தனை பின்ன அம்பட்டை குழந்தை தின்த்து அதுவும் அங்கே உப்புல இட்டுட்டு வைக்கான்ட்டு உப்பும் பின்ன காய்மளவல்ல இட்டுத்து அதில் கரெக்டாக மிக்ஸ் ஆக்கிட்டு ஒரு டப்பி கிட்டத்தை வைக்கான்ட்டு உப்பு பலிக்கோகிட்டு அம்பட்டை நானும் சாக்கில் தெரியலைங்கன்னா சரி சரியோ கட் ஆக்கிறேன் ஜாவுத்தே சோறு மங்கனமே எல்லாம் உண்டு தெல்லாய்த்து அப்போ ஓடேக்கு நான் இவ்வளோக் நான் எண்டாக்குறேன் இவ்வளோக் நீங்கள் உங்கள் இஷ்டாயத்தின் எங்கே நல்ல சேனலில் சப்ஸ்கிரைப் ஆக்கோரும் இங்கே அந்த ஈஸி ரெசிபீஸ் எல்லாம் இஷ்டாயத்தின் எங்கே முட்டை உள்ள பெல் பட்டனும் ப்ரெஸ் ஆக்கோரும் நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் ஆக்கி எடுத்து கொடுக்கோரும் நெக்ஸ்ட் இன்ஷால்லாம் நல்ல ஒரு ரெசிபி வீடியோ மாய்த்தும் இல்லைங்க இங்கே நம்ம ஒரு வ்ளாகிற வீடியோ மாய்த்து பண்ணேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்